நடப்பாண்டில் வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மீட்சியடைந்து பதினோரு சதவீத வளர்ச்சியை எட்டும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தார் அப்போது பேசிய அவர் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு தேவை மற்றும் விநியோகம் ஆகிய இரண்டு அம்சங்களையும் பெரிதும் பாதித்ததாக குறிப்பிட்டார் எனினும் உலகில் கொரோனா பாதிப்புக்கு ஆளான நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தான் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பாதிப்பின் இரண்டாம் அலை ஏற்படாமல் தடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா ஊரடங்கால் பல்வேறு துறைகளிலும் உற்பத்தி வீழ்ச்சியடைந்து இழப்பு ஏற்பட்ட நிலையில் வேளாண் துறைதான் மூன்று புள்ளி நான்கு சதவீத அளவிற்கு வளர்ச்சி அடைந்து பொருளாதார பாதிப்புகளை ஈடுகட்ட உதவியதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு தற்போது குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகளை மற்ற துறைகளுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை கொரோனா பாதிப்பு நமக்கு இருப்பதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் கொரோனா காலகட்டத்திலும் அதிக அளவில் பேறுகால சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட புதிய கண்டுபிடிப்பு முயற்சிகள் காரணமாக இதற்கான பட்டியலில் முதல் ஐம்பது இடங்களுக்குள் இந்தியா இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்